இன்றைய சிந்தனைக்கு. முதல் விஷயம், இந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்படவில்லை, இது போராடி பெற்ற சுதந்திரம். இந்த தேசத்திற்காக, பாரதத்திற்காக சுதந்திரம் பெறுவதற்காக எண்ணற்ற இளைஞர்கள் தன் அற்புதமான இன்னுயிரை இந்த தேசத்தின் பால் சமர்ப்பித்தார்கள், பாரத மாதாவிடம் அர்ப்பணமானார்கள். அப்படி போராடி பெற்றோம் சுதந்திரத்தை. இப்படி போராடி பெற்றோம் சுதந்திரத்தின் என்ற விஷயத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு நமது தலைவர்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு தெரிவித்தார்களே. ஆனால் இத்தனை நேரத்துக்கு இளைஞர்கள்னா தேசத்திற்காக தொண்டாற்ற வந்திருப்பார்கள். ஏதோ வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க சொன்ன கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி கடையில கிடைச்சது போலுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு அவனு சுகமா இருந்துட்டான். போராடி பெற்ற சுதந்திரத்தினுடைய உண்மை சரித்திரத்தை சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த சுதந்திரம் 75வது ஆண்டை தேசம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, அதை அமிர்த மகோத்சவம் என்ற பெயரிலே நாம் அனுஷ்டிக்கும் நேரத்திலே, இவை அனைத்தையும் தேசத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கின்றது என்று எனக்கு தோன்றுகிறது. இது சரியான கேள்வி. 2300 ஆண்டுகளாக அலை அலையாக வந்த அந்நிய படையெடுப்பை எதிர்த்து போராடினோம். இஸ்லாமியர்கள் வந்தாங்க, முகலாயர்கள் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, கடைசியாக ஆங்கிலேய கிறிஸ்துவர்கள் வந்தார்கள். இவங்க எல்லாரும் இந்த தேசத்தை கபலீகரம் செய்வதற்கு, இந்த தேசத்தை நிர்மூலமாக்குவதற்காக பாடுபட்டார்கள். இப்படி ஒரு சரித்திரம் உலகத்தில் வேற எந்த பகுதிகளாவது இழந்திருந்ததே ஆனால் இத்தனை நேரம் அந்த இதெல்லாம் அவங்களுடைய அடையாளத்தை இழந்திருப்பார்கள். இத்தனை போராட்டத்திற்கு பிறகும், இத்தனை அந்நிய படையெடுப்புக்கு பிறகும் இந்த தேசம் தனித்தன்மையுடன் எழுந்து நிற்கின்றது என்றால், இந்த பாரதம் என்றுமே அடையாளத்தை விட்டு கொடுக்காமல் இருந்தது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குறிப்பா நம்ம நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு நாள் கூட இந்த 2300 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட பாரதம் முழுமையாக அடிமைப்பட்டு இருந்தது என்று சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு சுதந்திர வீரன், யாரோ ஒரு தேசபக்தன், ஒரு மகாவீரன் ஏதாவது ஒரு பகுதியை சுதந்திரமாக வைத்துக் கொண்டிருந்தான். 2300 வருஷமும் அந்நியன் சந்தோஷமாக இந்த நாட்டை ஒரு நாள் கூட ஆளவில்லை. அவசப்பட்டுதான் ஆண்டான், அவனுக்கு குடசை கொடுத்துதான் இருந்தாங்க. சில காலத்திலே காஷ்மீரம் லலிதாதித்யன் என்ற அரசனின் காரணத்தினால், அவனுடைய பராக்கிரமத்தால் ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலாக காஷ்மீரம் சுதந்திரமாக இருந்தது. அஸ்ஸாமில் சாதாரண சமுதாயத்தை சார்ந்த லாச்சித் பர்ஃபுகன் அஸ்ஸாம் பகுதியை அவன் சுதந்திரமாக வைத்திருந்தான். ராஜஸ்தானில் மகாராணா பிரதாப் சுதந்திரமாக வைத்திருந்தார் சில காலங்கள். பஞ்சாப்ல சீக்கியர்கள் 10 குருமார்களும் உருவாகி, அது வந்து குரு தேக் பகதூர், குரு கோவிந்த சிம்மன், அதற்கு பின்னாடி வந்த பந்தா வைராகி போன்றவர்கள் பாஞ்சாலத்தை முழுமையாக சுதந்திரமாக வைத்திருந்தார்கள். மகாராஷ்டிரத்திலே சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய குடும்பம், சத்ரபதி சிவாஜியாக இருக்கலாம், பின்னாடி வந்த சாம்பாஜியாக இருக்கலாம், அதற்கு பின்னாடி வந்த ராஜாராமாக இருக்கலாம், இவர்கள்லாம் போராடி மகாராஷ்டிரா பகுதியை சுதந்திரமாக வைத்திருந்தார்கள். கர்நாடகத்திலே அரிஹர புக்கர்கள், அதற்கு பிறகு கிருஷ்ணதேவராயர், 500 ஆண்டுகள் கர்நாடகம் சுதந்திரமாக இருந்தது. தமிழகத்தில் கூட பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்களே தவிர, அவர்கள் இந்த அடையாளத்தை இழக்காமல் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை காக்கும் வகையிலே அந்நியர் வராமல் ஆன்மீக ரீதியாக தமிழகத்தை முழுமையாக பாதுகாத்து வந்தார்கள் என்பதுதான் சரித்திர உண்மை.
அதனால இப்படிப்பட்ட உண்மை சரித்திரத்தை இந்த காலகட்டத்திலே சமுதாயத்திற்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் சுதந்திரத்தை அமிர்தோத்சவம் என்ற பெயரிலே நாடு நடிகளும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை கட்ச் முதல் காமாக்கியா வரை நாம கொண்டாட போறோம் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.